ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஏமிடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒன்னிந்தியா தமிழோடைய ஜெயிலர் படத்தோடைய விமர்சனம். ஸோ அந்த ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது, முத்துவேல் பாண்டியன் ஏமாற்றி விட்டாரா, ஜெயிலர் பட வில்லன் மொக்க, ரசிகர்கள் கருத்தான். யார் ரசிகர்கள்? சரி, நம்ம ரசிகர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது இல்லாமல் இவன் என்னைக்குமே தலைவர் வந்து தூக்கி பிடிச்சி பேசினதும் கிடையாது, அவருக்கு பாராட்டு தெரிவிச்சதும் கிடையாது. சரி, என்னதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மேட்ரு. நாலே நாலு விஜய் ஃபேன்ஸோடைய ட்விட்டரில் போட்ட போஸ்ட் எடுத்து போட்டுட்டு ரசிகர்லாம் கருத்து தெரிவிச்சிட்டாங்க. அதனால படம் மொக்க முடிஞ்சு போச்சு, ஒரே லைன், அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே தேவை. ட்ராக்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு முக்கியம் இல்லை, தேட்டர் விட்டு வெளியில் வந்தவன் என்ன சொன்னாலும் முக்கியம் கிடையாது. இவங்களாம் ஒரு அனலிஸ் பண்ணி படத்தில் இது இருக்கு, இந்த குறை இருக்கு, அந்த நிறைய இருக்கு, எதாவது சொன்னாங்களா அதெல்லாம் கிடையாது. அந்த நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கு, மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன் இந்தியா தமிழோடைய ஜெயிலர் படத்தை ரிவ்யூ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே தமாசா இருக்கும். போய் லிங்க் கொடுத்துருக்கான், யார் யாரு என்னன்னு சொன்னாங்க சொல்லிட்டு, நாலு லிங்க், நாலுமே இந்த ட்விட்டர் போஸ்ட் உள்ள போய் பார்த்தாக்கா நாலுமே விஜய் சாரோட ஃபேன்ஸோட ஐடியா. அவன் அப்படியே விஜய் சாரோட போட்டோ வச்சுதான் அவனுக்கு டிபி வச்சிருக்கானுங்க. ஒருத்தவங்க கூட 100 ஃபாலோவர்ஸ் மேல இல்ல. சூப்பர்ல, இந்த மாதிரி ரிவ்யூஸ் நீங்க வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ஹேட்டர்ஸோட ரிவ்யூ தூக்கி வந்து போட்டுட்டு ஏதோ இவனுக்கு கருத்து சொன்ன மாதிரி சொல்லிட்டு கடைசியில் டைட்டில் ஏதோ ரசிகர்கள் கருத்து சொன்ன மாதிரி அப்படியே தூக்கி வச்சான் பாருங்க. அங்கே தான் நிற்கிறான் நம்மளால். அதாவது படம் ரிலீஸுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருந்தோம். விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய ஐடியெல்லாம் வச்சுக்கிட்டு படத்துக்கு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓடி இருந்தது. ரிப்போர்ட்டர் மேகசீனில் அதை முதல் பக்கத்தில் கவரேஜ் போட்டோவே போட்டிருந்தாங்க. ஸோ அது அன்னைக்கு என்ன பெருசாக நம்மளை, ஆனால் இன்னைக்கு அந்த கோல்டு காயின் மாஃபியா வேலை செய்துன்றது இப்போ இந்த ஒன் இந்திய தமிழோடைய ரிவ்யூ பார்க்கும்போது தெளிவாக புரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தலைவருக்கு தலைவர் தான் போட்டி, அவரோட பாக்ஸ் ஆஃபீஸர் கூட அவரே ஒட்டத்தின்னு இருக்காரு, நொறுக்கின்னு இருக்காரு. ஆனால் இவனுக்கு என்னடானாக்கா அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான்னு இங்கே வடை சுட்டுனுக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.